ஹாய், வெல்கம் டு சந்திராஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில சௌ சௌ சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் சந்திராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. எங்களுடைய அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். மேலும் மற்ற வீடியோக்களை பார்க்க மெனுவில் உள்ள வீடியோ பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. சௌ சௌ, இதை வந்து பெங்களூர் கத்திரிக்கானும் சொல்லுவாங்க. இந்த சௌ சௌவில் வந்து நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. அது என்னென்னதை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. சௌ சௌ சட்னி செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். சௌ சௌ ஒன்று, இது வந்து கிட்டத்தட்ட 100 கிராம் இருக்குது. தேங்காய், பூண்டு, இஞ்சி, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, உளுத்தம்பருப்பு, கடுகுளுந்து, எண்ணெய், கொத்தமல்லி, தேவையான அளவு உப்பு. இந்த சௌ சௌ பார்த்திங்கன்னா யூரின் இன்ஃபெக்ஷன் பிரச்சனை இருக்கிறவங்க, யூரின் ப்ராப்ளம்ஸ் இருக்கவங்க, கிட்னி ஸ்டோன்ஸ் இருக்கவங்க, அது மட்டும் இல்லைங்க இதய நோய் பிரச்சனை இருக்கிறவங்க எல்லாருமே இந்த சௌ சௌவை சாப்பிட்றது ரொம்ப நல்லது. வாரத்தில் 2 நாளாவது இந்த சௌ சௌவை உணவில் சேர்த்துக்கோங்க. இது ரொம்ப நல்ல பலன் தரும், நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். கடாய் வச்சு 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1.5 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். இது நல்லா வறுத்துருங்க. காஞ்ச மிளகாய் 4 சேர்த்துடலாம். இப்போ இதையும் சேர்த்து நல்லா வறுத்துடலாம். இஞ்சி சேர்த்துக்கலாம், 2 பூண்டு சேர்த்துடலாம். இப்போ இதை லைட்டாக வதக்கிட்டு சௌ சௌவை இதோட சேர்த்துடலாம். அது கூடவே தேங்காயும் சேர்த்துருங்க. இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த சௌ சௌ காய் கொஞ்சம் வேகிற அளவுக்கு, பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை வதக்கிடுங்க. அடுத்தது கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இப்போ மிக்சரில் நம்ம சௌ சௌ கலவையை சேர்த்து அரைச்சிடலாம். இப்போ நம்ம சௌ சௌ சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். கடுகுலேருந்து கருவேப்பிலை தாளித்து இதில் சேர்த்துடலாம். இந்த சுவையான சௌ சௌ சட்னியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு சொல்லுங்கள். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை அறிந்து கொள்ள எங்கள் சந்திராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்களுடைய கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் போடுங்கள். லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்.